அனைவருக்கும் வணக்கம். இந்த காலம் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி நான் எல்லாத்தையும் முதல்ல சாரி கேட்டுக்கிறேன். ஏன் அப்படின்னா, நான் கடைசியாக காலேஜ் போட்டு கிட்டத்தட்ட 3 மாதம் ஆகிடுச்சு. எதனால் அப்படின்னா, இடையில வந்து நிறைய எக்ஸாம்ஸ் வந்துட்டு இருந்ததுனால என்னால் காணொலி போட முடியல. இனிமேல் எனக்கு கிடைக்கிற கொஞ்சம் கொஞ்சம் நேரத்தில் நான் அதனால் முடிஞ்ச அளவுக்கு காணொலி போட முயற்சி பண்ணுறேன். வாங்க இப்போ காலேஜுக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் வந்துட்டு ரொம்பவே சுவாரஸ்யமான விஷயத்தோடு தான் வந்திருக்கேன். அப்படி என்ன விஷயம் அப்படின்னா, தென் தமிழகத்துடைய பொக்கிஷம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுற காரைக்குடியோட வரலாறு தான் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ காலேஜுக்குள்ளே போகலாம். மொதல் விஷயம், காரைக்குடி அப்படிங்கிற ஊர் எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னா, தமிழகத்தில் இருக்க சிவகங்கை மாவட்டத்தில் தான் இந்த காரைக்குடி ஊர் அமைஞ்சிருக்கு. கார் மேகங்கள் கூடிக்கொண்டு இருக்கிறதுனால அதுக்கு காரைக்குடின்னு பேர் இருந்துச்சு. இந்த ஊரில் கொப்புடையம்மன் அப்படிங்கிற ஒரு திருக்கோயில் ரொம்பவே பிரசித்தி பெற்றது கோயிலாக அமைஞ்சிருக்கு. இந்த ஊரில் இருக்கிற கொப்புடையம்மன் கோயிலை சுற்றி கழுத்தெரு அமைஞ்சிருக்கு. இந்த கோயிலை சுற்றி இருக்க கழுத்தெருகளில் செட்டிநாட்டில் பயன்படுத்தப்பட்ட கலைநயமிக்க பொருட்கள் எல்லாமே கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் கண்டு கொண்டேன் படம், அப்புறம் சண்டைக்கோழி 1, 2 இதெல்லாமே வந்துட்டு காரைக்குடி பக்கத்தில் இருக்குது, அதாவது காரைக்குடி அருகே உள்ள கானாடுகாத்தான் அரண்மனையில் தான் இது இந்த படத்துடைய படப்பிடிப்புகள் எடுக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் காரைக்குடியோட பொக்கிஷம் அப்படின்னு சொல்லி ஒரு இதை அழைக்கிறாங்க. 1000 ஜன்னல் வீடு இது அன்பு வாழும் கூடு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டை ஒன்றும் சும்மா எழுதலைங்க. உண்மையிலே 1000 ஜன்னல் கொண்ட வீடு இருக்குது. அதுதான் நம்ம காரைக்குடியோட பொக்கிஷமாகவும் கருதப்படுது. அந்த வீட்டில் 1000 ஜன்னலும் 20 கதவுகளும் கொண்டு கட்டப்பட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சுண்ணாம்பு கற்கள் பயன்படுத்தி 1000 ஜன்னல் வச்சு 20 கதவுகள் கொண்ட ஒரு பிரம்மாண்டமான பெரிய வீடு தான் இந்த 1000 ஜன்னல் வீடு. காரைக்குடியோட பொக்கிஷமாக கருதப்படுற ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் கானாடுகாத்தனில் தான் விஜய் டிவியில் ரொம்ப வருஷம் ஓடிட்டு இருந்த சரவணன் மீனாட்சி ஃபேமஸாக போயிட்டு இருந்த சீரியல் சரவணன் மீனாட்சி எடுத்தாங்க. அதுக்கப்புறம் காரைக்குடியில் இன்னொரு ஒரு இது துணி வகையில் பார்த்தோன்னா ரொம்பவே பிரபலமானது செட்டிநாடு சுங்கடி சேலை. அங்கே ரொம்பவே சூப்பராக ரொம்பவே ஃபேமஸான ஒன்று ஆட்சி மனோரமா. அவங்கள நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவங்க வந்துட்டு நிறையா காமெடி படம் சொல்லி நிறையா இதில் நடிச்சிருக்காங்க. அந்த ஆட்சி மனோரமாவே சின்ன வயசில் காரைக்குடியில் வாழ்ந்துதான் நிறையா பேர் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் செட்டிநாடு செட்டியாருடைய சடங்குகள் செட்டிநாடுடைய பாரம்பரியம்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படமாக எடுத்தது தான் பிரிவோம் சந்திப்போம். அந்த படத்தோட ஷூட்டிங்கும் கானாடுகாத்தனில் எடுத்தாங்க. அது மட்டும் இல்லாமல் செட்டிநாடுடைய ஸ்வீட் அதாவது இனிப்புகள் பலகாரங்களுடைய ஒரு கொஞ்சம் சொல்கிறேன். கை சுத்து முறுக்கு சூப்பராக இருக்குங்க. அதுதான் வந்து மாப்பிள்ளை முறுக்கு அப்படின்னு சொல்லுவோம். 6 சுத்து 7 சுத்துலாம் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஆடிக்குள் ஸ்வீட்னா ஆடிக்குள் வந்துட்டு சிம்பிளாகவும் இருக்கும், டக்குன்னு பண்ண முடியும், சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் இல்லாமல் கவுனரிசி கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரியல. இந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கல்யாண வீட்டிலலாம் வைப்பாங்க, சூப்பராக இருக்கும், வயலட் கலரில் இருக்கும். அப்புறம் சீப்பு சீடக்காய் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. குழிப்பணியாரம் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சது குழிப்பணியாரம். அதுவும் வந்துட்டு செட்டிநாட்டில் ரொம்பவே ஃபேமஸ். மனோலம் ஸ்வீட்னா ஆடிக்கொள்ளும் மனோலமும் ஃபேமஸுங்க. மனோலம்னா பார்க்க காராட்சியம் மாதிரி இருக்கும், ஆனால் ஸ்வீட்டாக இருக்கும், ஒல்லியாக இருக்கும், செம்மையாக இருக்கும். இந்த கை சுத்தம் இருக்குது, ஆடிக்கொள், கவுனரிசி, சீப்பு சீடக்காய், குழிப்பணியாரம், மனோலம் கண்டிப்பாக நீங்கள் இன்னும் சாப்பிடல, செட்டிநாடு பலகாரங்களில் இதை சாப்பிட்ல அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்துதான் கவிஞர் கண்ணதாசன் மணிமண்டபம், செட்டிநாடு பேலஸ் இதெல்லாமே இன்னொரு ஒரு பிரபலமான விஷயம் காரைக்குடியில். இவ்வளவு வளம் நிறைந்த இந்த செட்டிநாடு மண்ணை எப்படியாவது பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கவலையே படாதீங்க. சென்னை பெங்களூர் ஹைதராபாத் இந்த மாதிரியான நகரங்கள்லேருந்து நேரடி காரைக்குடிக்கு பேருந்து வசதி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் காரைக்குடிக்கு சென்னையிலேருந்து நேரடி ரயில் வசதியும் அமைஞ்சிருக்கு. நீங்கள் எப்போ வேணாலும் காரைக்குடியை வந்து சந்திக்கலாம். அது மட்டும் இல்லாமல் கவியரசு கண்ணதாசன் அவர்கள் பிறந்த ஊரும் அங்கே தான் இருக்குது. சிவகங்கை மாவட்டத்தில் சிறுவுடற்பட்டியில் தான் அவர் பிறந்தார். செட்டிநாடுடைய பாரம்பரியம் தமிழகத்துடைய முக்கியமான பாரம்பரியங்களில் ஒன்று அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக எல்லோரும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். அடுத்த காணொலியில் இன்னும் செட்டிநாடு மற்றும் செட்டியார்கள் பற்றின நிறைய விஷயங்களோட வர அடுத்த காணொலியில் சந்திக்கும் வரை டாடா பாய் பாய்.